10 ஆண்டுகளுக்கு முன்பு தலைமை ஆசிரியராய் இப்பள்ளியில் பதவியேற்றார் திரு வை பிரபாகரன். எந்த வசதியும் இல்லாத ஒரு பள்ளி. வகுப்பறைகளும் வளாகமும் எப்போதும் திறந்தே கிடந்தன. பள்ளி என்று சொல்வதற்கு அடையாளமாய் ஒற்றை கட்டிடம் மட்டும் தன்னந்தனியாய் நின்று கொண்டிருந்தது. இதுதான் தனக்கான சரியான இடம் என்று முடிவெடுத்த இவர் பள்ளியின் அகத்தையும் புறத்தையும் மாற்றுவது என தீர்மானித்தார். இவர் வந்தபோது பள்ளியின் மாணவர் எண்ணிக்கை வெறும் 200, இன்று அந்த எண்ணிக்கை 500. அதற்காக இவர் எடுத்த முயற்சிகள் எத்தனை எத்தனையோ. கிண்டர் கார்டன் வகுப்புகளை கொண்டு வந்தார். எல்கேஜி யுகேஜி என களை கட்டியது வளாகம். ஆங்கில வழி வகுப்புகளை துவங்கினார். தன் இதயத்தை திறந்து வைத்த இவர் பள்ளியை சுற்றி பத்திரமாய் சுவர் எழுப்பி பாதுகாக்க முடிவு செய்தார். இன்று பாதுகாப்பான சுற்றுச்சுவர், பளபளப்பான கழிப்பறை, புதிய சமையல் கூடம், புதிதாய் 4 வகுப்பறைகள் என்று விரிந்து கொண்டே செல்கிறது இவரது பள்ளியின் பரப்பு. ஒரு மேல்நிலை பள்ளியில் இருப்பது போன்றே JRC, ஸ்கவுட், ஈகோ கிளப், மியூசிக் பேண்ட் என்று இந்த சின்னஞ்சிறு விரல்களில் 1000 முயற்சிகளை பூக்களாய் பூக்க வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு விழா இந்த பள்ளியில் நடந்து கொண்டே இருக்கிறது. சமத்துவ பொங்கல் விழா, கலை திருவிழா, விளையாட்டுப் போட்டிகள் என்று எப்போதும் விழாக்களின் நாயகனாக இருக்கிறார். 3 பருவ கல்வியில் ஒவ்வொரு பருவத்திலும் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தை நடத்துகிறார். சமூகத்தின் பங்கேற்பை உறுதி செய்கிறார். இன்று இப்பள்ளியின் பெயர் மாவட்டம் முழுவதும் பிரசித்தம் பெற்றிருக்கிறது. தூய்மையான பள்ளி வளாகத்திற்காக தூய்மை பாரத விருதை பெற்றிருக்கிறார். இன்னும் எத்தனையோ கனவுகளோடு நடை போட்டுக் கொண்டிருக்கும் திரு வை பிரபாகரனுக்கு ஜீ தமிழ் நியூஸின் ஸ்டார் டீச்சர் விருதை வழங்குவதில் பெருமைப்படுகிறோம்.